அப்புறம் தாய் வழி உறவு தாய் மாமா அதெல்லாம் வந்து நான்காம் பாவம் தாய் வழியில் வர உறவு மாமான்றது வந்து பதினோராம் பாவத்தை சொல்லுவாங்க வியா வியாபாரத்துக்கு பயன்படும் வாகனம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற வாகனம் கூட வந்து நாலாவது பாவம்தான் பொதுவாகவே வாகனம்னு நாலாம் பாவம் தான் சொல்லுவாங்க வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க பண்டங்கள் கன்றுகள் அசையும் சொத்து அசையா சொத்து விவசாயம் இதெல்லாம் வந்து நாலாம் பாவம் லேண்டுனாலே வந்து நாலாம் பாவத்தில் தான் வந்துடும் விவசாயம் அதெல்லாம் கூட வந்துடுது நீர் சம்பந்தமான அனைத்து விஷயங்கள் ஒரே இடத்தில் தொழில் செய்தல் சொந்த ஊர் இருதயம் பக்கத்து வீடு ஆரம்ப கல்வி உற்பத்தி செய்யும் உறுப்புகள் அதாவது ஏதாவது நம்ம உடம்பில் வந்து சுரபிகள் சுரக்கிறது ரத்தம் சுரக்கிறது இந்த சுரபிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நாலாவது பாவம் இதெல்லாம் வந்து மெடிக்கலில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் எல்லாம் எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம இதை மாற்றிக்க முடியும் அவங்கவுங்க ரிசர்ச் பண்ணணும் அவங்கவுங்க துறையில் வந்து ரிசர்ச் பண்ணால் தான் இது வந்து யூஸ் ஆகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எந்தெந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் பண்ணுறாங்க அதை வந்து எது சக்ஸஸ் ஆகுது எந்தெந்த மாதிரி டைமில் எந்தெந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்றத வந்து அவங்க அந்த மாதிரி ஆ ஆராய்ச்சி பண்ணி அதை அவங்க சேகரித்து அதை ஒரு நெறிமுறைப்படுத்தணும் அப்போ படுத்தினா அவங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் அவங்களுக்கும் அவங்க அடுத்தது வர சந்ததிகளுக்கும் அவங்களோட ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ இன்ஜினியரிங் அதில் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க இதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கணும் சொந்த ஊர் சொந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னாக்கா அதுவும் வந்து நாலாவது பாவத்தை குறிக்குது இருதயம் பக்கத்து வீடு ஆரம்ப கல்வி உற்பத்தி செய்யும் உறுப்புகள் கற்பு உடல் சார்ந்த ஒழுக்கம் உடல் சார்ந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாலாம் பாவம் வலிமையாக இருக்கும்னு அர்த்தம் மிருகு ஊட்டப்படாத மூலப்பொருட்கள் அதாவது பதப்படுறது பதப்படுத்துறதுக்காக சில பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க அது பயன்படுத்தாமல் இருக்கிற பொருள் வந்து நான்காம் பாவத்தை எதையும் உணர்வுபூர்வமாக சிந்திக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்தல் நாலாம் பாவம் பண்ணைகள் அதாவது கோழி பண்ணை மீன் பண்ணை அந்த மாதிரி பண்ணைகள்லாம் வந்து நாலாவது கட்டிடங்கள் எப்போதும் ஒரே இடத்தில் நிலையாக மிரு இருக்கும் பொருட்கள் அடிக்கடி மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கிறது அதெல்லாம் வந்து நாலு எப்போதும் ஒரே இடத்தில் நிலை இருக்கும் பொருட்கள் புதையல் புதையல் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து நாலாம் பாவம் வலிமையாக தான் அவங்களுக்கு எதாவது புதையல் கூட கிடைக்கலாம் வீட்டு உபயோக பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஏசி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள்லாம் கூட நாலாவது பாவத்தில் தான் வருது கிணறு ஏரி அப்புறம் கல்லறை கல்லறை கூட வந்து நாலாவது பாவம்தான் சுடுகாடு நுரையீரல் ஆகியவற்றை பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து நாலாம் பாவம் இதுவாக இருக்கணும் இது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஓவராலாக மெயினாக பார்க்கறது வந்து நம்ம வந்து வீடு நிலம் வாகனம் அப்புறம் தாய் தாய் வந்து எப்படி அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இது பண்ணுறது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான்காம் பாவம் இதுவாக இருக்கணும் சொத்து நிலம் வாகனம் இதெல்லாம் வந்து நாலு வலிமை வந்ததுன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து கரெக்டாக வந்துடும் அடுத்தது வந்து அஞ்சு ஐந்தாம் பாவம் பார்க்கலாம் கேள்வி கேட்குறவங்களோட திட்டம் வந்து என்னவோ இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா வந்து ஐந்தாம் பாவம் அவங்களோட பூர்வீகம் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஐந்தாம் பாவம் முதல் குழந்தை குழந்தை வந்து குறிக்கிறது வந்து ஐந்தாம் பாவம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்மத்தில் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் தெரிஞ்சுக்கலாம் அதில் அப்புறம் நம்மளோட மனசு மூணு வந்து அறிவு அஞ்சு வந்து மனசு ஏழு வந்து ஆழ் மனசு அந்த மாதிரி நம்மளோட ஒ ஒற்றைப்படைகள் வந்து பெருக பெருக வந்து அறிவாற்றலில் அது குறிக்கும் அறிவாற்றல் மனசு அதெல்லாம் வந்து அது சார்ந்து வர்றது சிந்தனைகள் சார்ந்து வர்றது ஒன்றாம் பாவன்றது வந்து சுய சிந்தனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காதல் காதல் கூட அஞ்சாம் பாவம் தான் என்டர்டைன்மெண்ட்டு காதல் அப்புறம் ஜோதிடம் இதெல்லாம் வந்து அஞ்சு அஞ்சில் வரும் சந்தோஷமாக இருக்கிறது என்டர்டைன்மெண்ட்டை நம்ம பார்க்குறனாலே அது மூலமாக நமக்கு சந்தோஷம் வருது அதான் சந்தோஷம் அதிர்ஷ்டம் குலதெய்வம் நம்மளோட குலதெய்வம் வந்து இதில் தான் வரும் நம்ம குலதெய்வத்தை தெரிஞ்சிக்கிறது அதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் உபாசனை தெய்வம் உபாசனை தெய்வம்னா என்னென்னு தெரில எனக்கு தொழிலில் அனுபவம் நம்மளோட தொழிலில் வந்து நம்ம கிடைக்கிற அனுபவம் வந்து ஐந்து வருமானம் வருமானத்தை தெரிஞ்சுக்க வருமானம் இல்லாமை சாரி நான் வருமானம் சொல்லிட்டேன் வருமானம்